Hi friends, this is Kamlesh from All in One World Channel. இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Flipkartல வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எப்படி போடலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? வீடியோ பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வந்து Flipkartல இப்போ வந்து என்னன்னா நிறைய பேருக்கு வந்து ஆஃபர்ல Flipkartல ஆர்டர் போட தெரியுது. ஆனா வச்சிருக்க மொபைல வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ஆர்டர் போடலாம் அந்த பெனிஃபிட் இருக்குது நிறைய பேருக்கு தெரியல. தெரிஞ்சவங்க ஓகே, ஆனா தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த இருக்குது ஃப்ளிப்கார்ட் ஆப்பு, இந்த இருக்கா தெரியுதா ஃப்ளிப்கார்ட் ஆப்பு? ஃப்ளிப்கார்ட்குள்ளே போகிறோம். இப்போ போயிட்டு இங்கே எதுவும் இருக்குமா, எதுவும் எக்ஸ்சேஞ்ச் ப்ராடக்ட்க்குரியது ஆஃபர்னு சொல்லி எதுவும் இருக்குமான்னு சர்ச் பண்ணாங்க, ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் என்ன மொபைல் வாங்க போகிறீங்கன்னு நினச்சிக்கிறீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்பிள் மொபைல்னு வச்சுக்கலாம், ஆப்பிள் ஐஃபோன் ரெடின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆப்பிள் ஐஃபோனு சர்ச் கொடுத்துருங்க. போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ 46,800 மொபைல் இருக்குது. அந்த நீ இந்த மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குள்ளே போயிட்டீங்க. போயிட்டீங்க அப்படின்னா மேலே வந்து எக்ஸ்சேஞ்ச் யுவர் ஓல்டு ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளிக்கு கொடுங்க. இதை கிளிக்கு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபருக்குள்ளே வந்து உள்ளே போகும். ஒரு சில பேர் மொபைலில் வந்து சைடு தான் அமுக்குனீங்கன்னா உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரிங்களா? அதனால் வந்து இந்த மாதிரி ஆரோ இருந்தால் அதை கொடுத்துக்கோங்க. இப்போ செலக்ட் பிராண்ட், இதில் வந்து பிராண்டை செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் என்ன மொபைல் வச்சுருக்கீங்க, ஆசஸா, பிளாக் ஸ்கார்க்கா, இல்லை கூல்பேடா, இல்லை கூகுள் மொபைலா, ஹெச்டிசியா, ஹானரா, இன்டெக்ஸா, ஐட்டலா, ஆப்பிளா, அப்படி இல்லை வேறு எதுவும் ஸ்மார்ட் ஃபோனான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வச்சுருக்கிறது ஆப்பிள்னே வச்சுக்கலாம். ஆப்பிள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்பிளில் நீங்கள் என்ன மொபைல் வச்சுருக்கீங்கன்னு கேட்கும். அதில் வந்து எல்லாமே இருக்கும், எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ ஐஃபோனில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்கோ அது ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நீங்கள் ஐஃபோனில் வந்து 5C வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 5C வச்சு எடுத்துக்கோங்க. 5C எடுத்துட்டிங்கன்னா இஎம்இஐ நம்பர் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள், வேறு ஒன்றும் இல்லை, அதை காமிக்கிறேன். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஸ்டார் ஹேஷ்டாக் 06 ஹேஷ்டாக்ன்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது தான் வந்து ஐஎம்இஐ நம்பர். இந்த நம்பர் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் நீங்கள் வெளியே போயிட்டு உங்கள் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோனில் போயிட்டு அதே மாதிரி ஸ்டார் ஹேஷ்டாக் 6 ஹேஷ்டாக் இதை அடித்து கால் கொடுத்தீங்கன்னா போதும். கால் கொடுத்தோடனே வந்து போயிடும். கால் வந்தோடனையும் வந்து அங்கேருந்து கூப்பிடுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணோடனையும் உங்களுக்கு அதில் ஒரு நம்பர் இருக்கும். ஓகேங்களா? அந்த நம்பரை நீங்கள் இதில் டைப் அடிச்சிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து எவ்வளோன்னு காமிச்சிடும். காமிச்சிருச்சு ஆல்ரெடி, ஆனால் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டுருவீங்க. அந்த நம்பர் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரை வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த இதுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ப்ராடக்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் பாருங்கள், இந்த மொத்தமாக வந்து நீங்கள் வந்து 45,000 கொடுத்தா போதும். ஓகேங்களா? எக்ஸ்சேஞ்ச் வேலி 1,050 தான் அந்த மொபைல் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இது மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து இது எடுப்பாங்க. அதனால் வந்து எல்லாத்துக்குமே இப்படி போடலாம். ஓகேங்களா? ஒரு ஈஸியான மெத்தடு, அதை வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி நிறையா வீடியோ வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.